ஹாய், இப்போ இந்த பில்டிங்கை ஒயிட் வாஷ் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பட்டி ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எப்போ வந்து இந்த பில்டிங்கில் நம்ம பெயிண்டிங் ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது ஒயிட் வாஷாக இருக்கணும், அப்புறம் பட்டி ஒர்க்காக இருக்கட்டும், ஏன்னா வந்து எப்போ வந்து நம்ம பில்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த ஒயிட் வாஷ் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ப்ரொசீஜர் படி எந்த தவறுமே இல்லாமல் அதை எப்படி பண்ணுறதா அப்புறம் நெக்ஸ்ட்டு பட்டி ஒர்க்கை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்க இன்ஜினியர் கதிர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒயிட் வாஷும் பட்டியும் வந்து எப்படி பண்ணணும், அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த சைட்டில் சீலிங்லேயும் வால் பெட்டி அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வால் எல்லாத்துலேயுமே ரெண்டு லேயர் பட்டி கோட் பண்ணியிருக்கோம். இந்த வாலில் மட்டும் நம்ம ஒயிட் வாஷ் பண்ணதோட விட்டுருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே நம்ம ஃப்ளோரில் டைலாம் லேயிங் பண்ணதுக்கப்புறம் இங்கே டெக்ஸ்சர் ஒர்க்கு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே ஒயிட் வாஷோட கம்ப்ளீட் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம இந்த பெயிண்டிங் ஆக்டிவிட்டீஸை நம்ம எப்போ பில்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம்னா, பிளாஸ்டிங் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான். பிளாஸ்டிங்னா செவர பூசுறது தான் பிளாஸ்டிங்னு சொல்லுவோம். இந்த பிளாஸ்டிங் ஒர்க் நம்ம பண்ணும்போது வாலை நல்லா ரப் பண்ணி விட்டுறணும். இந்த பாஞ்சை யூஸ் பண்ணி இந்த வால் வந்து நல்லா ரப்பாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி விட்டுறணும். இதில் நம்ம என்ன தவறை பண்ணக்கூடாதுன்னு கேட்டோம்னா, சிமெண்டை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணக்கூடாது. ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஃபினிஷிங்காக நல்லா தேய்ச்சி விட்டுருவாங்க, செவர் வந்து நல்லா ஷைனிங்காக தொட்டாலே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி. இது மாதிரி பண்ணக்கூடாது. இது மாதிரி பண்ணோம்னா அந்த வாலில் வந்து ஃப்யூச்சரில் ஒரு 1 இயருக்கு அப்புறம் இல்லை ஒரு 6 மந்த்ஸ்லேயே அரவுண்டு அங்கே வந்து கிராக் வந்து ஃபார்ம் ஆகும். அதில் நம்ம நல்லா தேய்க்காமல் இந்த மாதிரி வாலை நல்லா பாஞ்சு வச்சு ரப் பண்ணி விட்டுறணும். இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த வாலை, பிளாஸ்டிங் பண்ண வாலை நம்ம வந்து ஒரு 24 மணி நேரம், அதாவது ஒரு 1 டே அப்புறம் அதை நல்லா வந்து நம்ம வெட் பண்ணணும், க்யூரிங் பண்ணணும். க்யூரிங்கோட பர்பஸே என்னென்னு கேட்டோம்னா, அந்த வால் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தையும் அட்டைன் பண்ணுறதுக்காக, அது வந்து ஒரு கம்பீரமாக வந்து வலுவாக இருக்கிறதுக்காகவும், நெக்ஸ்ட்டு அதில் வந்து எதுவும் வெடிப்பு கிராக் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது தான் க்யூரிங் பண்ணுவோம். இந்த க்யூரிங்கை நம்ம ஒரு அந்த பிளாஸ்டிங் பண்ண வாலில் ஒரு 10 டேஸ் நல்லா கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பெயிண்டிங் ஆக்டிவிட்டீஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் இந்த மாதிரி ஒயிட் வாஷாக இருக்கட்டும், பட்டி ஆக்டிவிட்டீஸாக இருக்கும், அப்புறம் நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வந்து நம்ம பில்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இந்த அவுட்ரு வால்லே இப்போ ஒயிட் வாஷ் பண்ணதோடு தான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இதில் நம்ம என்னென்ன ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னா, இங்கே நம்ம பிளம்பிங் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரைமர் ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் பெயிண்டிங் ஆக்டிவிட்டீஸை இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஒயிட் வாஷ் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான், அப்புறம் இது வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் சீப் தான். இந்த ஒயிட் வாஷோட பர்பஸ் என்னம்னா, நம்ம இப்போ இந்த வால் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இதை வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வால் வந்து ஒரு பில்டிங் வந்து கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பில்டிங் வந்து ஒரு 50% வந்து ஒர்க்கு வந்து ஃபினிஷ் பண்ண மாதிரியும் ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணோன்னா அந்த பில்டிங் வந்து ஒரு முழுமைத்தன்மையை அடையிறத நம்மளால் உணர முடியும். அது அந்த வாலில் வந்து ஒரு வண்ணத்தை அப்ளை பண்ணோன்னா அது வந்து நம்ம ஒரு பிரகாசத்தை உண்டாக்குது. அதே மாதிரி இந்த ஒயிட் வாஷ் பண்ணும்போது வந்து அது பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டராகவும் தெரியும், அப்புறம் வந்து ஒரு ஸ்மூத்தர் ஃபினிஷ்லேயும் இருக்கும். நம்ம பிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த வாலை நல்லா வந்து ஸ்பாஞ்ச் வச்சு ரஃப் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த வால்லாம் நம்ம ஸ்க்ராப் பண்ணுவோம். ஸ்க்ராப் பண்ணிட்டு தான் வந்து நம்ம இந்த ஒயிட் வாஷே அப்ளை பண்ணுவோம். அப்போ அந்த வால் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தர் ஃபினிஷாகவும் இருக்கும். இந்த ஒயிட் வாஷை நம்ம ஒரு குயிக்காகவே இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஒரு ஒயிட் ஏரியான ஒரு சர்ஃபேஸாக இருந்தால் கூட இது பார்க்குறதுக்கு ஒரு யூனிஃபார்மாக தெரியும். இந்த ஒயிட் வாஷ் பண்ணோன்னு இந்த வாலை பார்த்தீங்கன்னா ஒரே யூனிஃபார்மாக இருக்குது இல்லை, அங்கே மட்டும் ஒரு தனியாக இது செப்பரேட்டாக தெரியுது என்னென்னா, இதில் நம்ம டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ண போகிறோன்னு இந்த லேபருக்கு தெரியாமல் அதில் பட்டி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து நம்ம திருப்பி சொன்னோம், இங்கே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு. அப்புறம் திருப்பி சொல்லி நாங்கள் இங்கே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணலான்ருக்கோம், கொஞ்சம் ஒன்று அந்த ஒர்க்கை இங்கே மட்டும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு மிக்சிங் ரேஷியோ என்னவான்னு இருக்கணும்னா,
நம்ம இந்த ஒயிட் வாஷ் வந்து சுண்ணாம்பை பயன்படுத்தியும் பண்ணலாம். இப்போ ஒயிட் சிமெண்ட்டோட வாட்டரை மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். நம்ம இந்த சைட்டில் ஒயிட் சிமெண்ட் ப்ளஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கோம். இதோட மிக்சிங் ரேஷியோ 1:1 பண்ணியிருக்கோம். அதாவது 1 kg ஒயிட் சிமெண்ட்டுக்கு 1 liter வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய கன்சிஸ்டன்சியை நல்லா செக் பண்ணி நல்லா திக்காக இருக்கான்னு செக் பண்ணி அது பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஒயிட் வாஷை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். 1 kg ஒயிட் வாஷ் வந்து எவ்வளோ ஏரியா கவரேஜ் கொடுக்குன்னு கேட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 square feet வரைக்கும் அதோட ஏரியா கவரேஜ் வந்து கொடுக்கும். அதாவது இந்த ரேஷியோட 1:1 ratio இந்த ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாழை நல்லா வெட் பண்ணிடணும். நல்லா நினச்சி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஒயிட் வாஷ் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒயிட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த வாழை வந்து நினைக்கணுங்கிற எந்த அவசியமே கிடையாது. அந்த ஒயிட் வாஷோட பர்பஸே என்னென்னா அந்த வாழ் வந்து ஈரப்பதமாக ஆகிறத தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம அந்த வாழில் ஒயிட் வாஷ் அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த பில்டிங்கில் பட்டி ஒர்க்கும் பார்த்துருக்கோம்னு சொல்லணும். இந்த பட்டி ஒர்க்கை நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண கேட்டோம்னா அதே மாதிரி நம்ம பிளாஸ்டிங்லாம் ஃபினிஷ் பண்ணி க்யூரிங்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பட்டி ஒர்க் அப்ளை பண்ணலாம். இந்த பட்டி ஒர்க் பண்ணும்போது ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே பட்டி ஒர்க்கு பண்ணவும் செய்யலாம். இல்லை டைரெக்டாகவே வந்து நம்ம அந்த பிளாஸ்டிங் மேலேயே அந்த பிளாஸ்டிங்கை நல்லா ரஃப்பாக இருக்கும் அதை நல்லா ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நம்ம பட்டி ஒரு 2 layer அப்ளை பண்ணலாம். இந்த பட்டி ஒர்க்கு பண்ணுறம்போது அந்த வால் வந்து நல்லா ஸ்மூத்தர் ஃபினிஷாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒயிட் வாஷ் பண்ணதுக்கும் அதை இந்த ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கும் அந்த பட்டி ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்லா பார்க்க முடியும். அந்த வால் நல்லா ஸ்மூத்தர் ஃபினிஷாக இருக்கும். இது நம்ம எப்போ பண்ணுங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பட்டி ஒர்க் பண்ணுறது நல்லது. ஒரு சிலர் வந்து பில்டிங்கில் பெயிண்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிவிட்டு வீடெலாம் நல்லா கம்ப்ளீட் பண்ணி அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் திருப்பி எங்கள் வால் வந்து நல்லா ஸ்மூத்தர் ஃபினிஷாக இருக்கணும் பட்டி ஒர்க் பண்ணலாமான்னு கேட்பாங்க. நம்ம பெரும்பளவு அந்த பில்டிங்னால் நம்ம திருப்பியும் பட்டி ஒர்க் பண்ணோம்னா அந்த பெயிண்ட்டை நம்ம பில்டிங்கில் பண்ணியிருந்தோம்னா அதை நல்லா தேய்ச்சி சுரண்டி எடுத்துகிட்டு அந்த பெயிண்ட்டை அதுக்கப்புறம் தான் நம்ம பட்டி ஒர்க்கை அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த பட்டி ஒர்க் பண்ணுறது வந்து 2 coat அப்ளை பண்ணணும்னு கேட்டோம்னா அந்த 2 coat அந்த பட்டியை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வால் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்மூத்தராக தெரியும் சர்ஃபேஸ் எல்லாமே. அப்புறம் அதோட பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கையும் வந்து அந்த 2 coat தான் அடைய முடியும். 1st coat அப்ளை பண்ணுறது வந்து அந்த வாலில் இருக்கிற அந்த மைனர் ஹோல்ஸ்லாம் போய் அது நல்லா ஃபில் ஆகிக்கும். அதுக்கப்புறம் அந்த 2nd coat தான் வந்து அந்த ஸ்மூத்தர் ஃபினிஷை கம்ப்ளீட்டாக கொடுக்கும். அந்த 2nd coat பண்ணும்போது தான் எங்கேயும் ஒரு அந்த பர்ஃபெக்ஷன் இல்லாமல் இருந்தாலும் அந்த 2nd coat போய் அதில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கை வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து அடையுது. 1st coat பட்டி அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2nd coat எப்போ அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா அந்த 1st coat அப்ளை பண்ணி அது ட்ரை ஆகுறதுக்கே எப்படியும் வந்து ஒரு 4 hours ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம 2nd coat அந்த சர்ஃபேஸ் மேலேயும் வந்து அப்ளை பண்ணணும். ஆனால் வந்து நம்ம இந்த 2 coat அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து அதை நல்லா ஸ்க்ராப் பண்ணுவோம், நல்லா தேய்ச்சி எடுப்போம். அந்த தேய்ச்சி எடுக்கிறது வந்து நம்ம அது ஒரு 4 hours ஆகி அது நல்லா 2nd coat அப்ளை பண்ணதுக்கப்புறமும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு அப்புறம் தேய்ச்சி எடுக்கணும்னு கேட்டால் அந்த 2 coat அப்ளை பண்ணிவிட்டு அது கிட்டத்தட்ட வந்து ஒரு மினிமம் வந்து அது ஒரு 1 day தான் அந்த சர்ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகி காயணும். அதுக்கப்புறம் தான் அந்த வாலை வந்து நம்ம தேய்ச்சி அந்த ஸ்மூத்தர் ஃபினிஷை வந்து கம்ப்ளீட்டாக கொண்டு வரணும். இந்த பட்டியை வந்து நம்ம இன்டீரியர்லேயும் பண்ணலாம் எக்ஸ்டீரியர்லேயும் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். பெரும்பாலும் வந்து இன்டீரியரில் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டோட அந்த முகப்பு தோற்றம் ஃப்ரண்ட் எலிவேஷனில் இந்த பட்டி ஒர்க் பண்ணுறது வந்து அந்த பில்டிங் வந்து இன்னும் வந்து பிரம்மாண்டமாக ஒரு நல்லா ஒரு ஏஸ்தட்டிக் அப்பியரன்ஸோடு அந்த பில்டிங்கை வந்து அவுட்லுக் காட்டும். நம்ம இந்த
வால்ஸில் பட்டி ஒர்க் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, நம்ம பட்டி ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணும்போது அதோடய லைஃப் டைம், அந்த பெயிண்ட்டோட லைஃப் டைமும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ரெண்டு கோட் அந்த பட்டி பண்ணுறதில் ஃபஸ்ட் கோட்டோட அந்த திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 mm இருந்தால் போதும். அது வந்து நெக்ஸ்ட் அந்த செகண்ட் கோட்டோட திக்னஸ் எவ்வளோ கேட்டோம்னா, 1 mm வந்து நம்ம அந்த திக்னஸ் வந்து பட்டி கோட் அப்ளை பண்ணணும். ஓவராலாக அதோட அந்த திக்னஸ் வந்து ஒரு 2.5 mm ஒரு 3 mm வரைக்கும் அந்த ரெண்டு கோட்டோட பட்டியோட திக்னஸ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதை நல்லா தேய்ச்சி எடுக்கணும். ஸோ அந்த எங்கேயுமே அந்த மேடு பள்ளம் இல்லாமல், அண்டுலேஷன் இல்லாமல். த்ரீ எம்எம்க்கு மேலே நம்ம அந்த பட்டியோட திக்னஸ் வந்து ஏற்றினா என்ன விதமான பாதிப்புலாம் நடக்கும்னா, அவங்க கிராக் ஃபார்ம் ஆகும். அப்புறம் வந்து அது வந்து பீல் ஆஃப் ஆயிரும், அது பேந்துக்கிட்டு வரவும் வாய்ப்பு இருக்குது. அதோட திக்னஸே வந்து நம்ம ஒரு பேப்பர் கடன் தான் வைக்கணும்னு சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு அதோட திக்னஸ் வந்து 3 mm உள்ள அந்த ரெண்டு கோட் பட்டி வைக்கிறது நல்லது. இந்த பட்டி ஒர்க்கில் ஏரியா கவரேஜ் வந்து 1 kg எவ்வளோ கொடுன்னு கேட்டோம்னா, இங்கே ரெண்டு கோட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், சீலிங்காக இருக்கட்டும் வால்வாக இருக்கட்டும். 1 kg அந்த பட்டி எனக்கு அரவுண்டு 7 sq ft ரெண்டு கோட் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த சைட்டில் வந்திருக்கு, அதாவது இந்த ரூமுக்கு மட்டும். இப்போ நம்ம இந்த பட்டி ரெண்டு லேயருமே வந்து ரெண்டு கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த லைட்டு யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுக்கணும். அந்த ஸ்மூத்தர் ஃபினிஷுக்கு ரொம்ப கணம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னோம்ல, அந்த இடத்துல இங்கேயும் அந்த அண்டுலேஷன் தெரியுதாங்கிறத செக் பண்ணணும். அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தது தான் இந்த மாதிரி இந்த பவுடர் கடக்க பாருங்கள், கீழே என்டையர் சர்ஃபேஸும் கடக்குது. இதை நம்ம இந்த தேய்ச்சி எடுக்கிறது சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கணும். இதை நம்ம டே டைமில் பண்ணுறதை விட நைட் டைமில் இந்த சாண்ட் பேப்பரை வச்சு தேய்ச்சி எடுக்கும் போது எங்கேயும் அந்த அண்டுலேஷன் இருக்கிறத நைட் நேரத்தில் நல்லா கவனிக்க முடியும். அப்போ அந்த அண்டுலேஷன் இருக்கிறத நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது அந்த வால் வந்து எங்கேயுமே மேடு பள்ளம் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஒரு ஸ்மூத்தர் ஃபினிஷ் ஆகும். அந்த மேடு பள்ளம் இல்லாமல் சர்ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கிறதையும் வந்து நம்ம நைட் டைமில் அதை ஸ்டாண்ட் பேப்பர் வச்சு தேய்க்கும் போது கவனிக்க முடியும். இந்த மாதிரி பட்டி ஒர்க் பண்ணுறத வந்து அந்த ரெண்டு கோட் பட்டி பண்ணுறத டே டைமில் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஸ்டாண்ட் பேப்பரை வச்சு தேய்ச்சி எடுக்கிறத நம்ம நைட் டைமில் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம இங்கே நல்லா சாண்ட் பேப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோம். இன்னும் 1 time வந்து நம்ம நைட் டைமில் எங்கேயும் அண்டுலேஷன் இருக்காங்கிறத செக் பண்ணோம். நான் நேற்று சைட் பேசிங் வந்து நைட் டைமில் பண்ணும்போது அந்த அண்டுலேஷன் வந்து லைட்டு பிடிச்சி பார்க்கும்போது தெரிஞ்சு, அதே மாதிரி நம்ம நைட் டைமில் லேபர்ஸை விட்டு அண்டுலேஷன் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி தேய்ச்சி எடுத்துட்டோம்னா இந்த வால் வந்து எல்லாமே ஸ்மூத்தர் ஃபினிஷாகவும் இருக்கும், மேடு பள்ளமாக இருக்கிறதையும் வந்து நம்மளால் உறுதிப்படுத்திக்க முடியும். இப்போ நம்ம இந்த சைட்டில் ஒயிட் வாஷாக இருக்கணும், அப்புறம் பட்டி ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைட்டில் என்ன ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டோம்னா, டைல்ஸ் தான் வந்து ஃப்ளோர் ஃபுல்லாக லேயிங் பண்ணணும். அப்புறம் டாய்லெட்லேயும் வந்து டைல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். அந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து அந்த ஒயிட் வாஷாக இருக்கட்டும், அப்புறம் பட்டி ஒர்க்காக இருக்கட்டும், அதை நம்ம எதுக்காக பண்ணுறோம், அதெல்லாம் வந்து அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் இதே மாதிரி பில்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பண்ணுவோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, எதுவும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் என் கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் எல்லா வீடியோஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.